ஆண்களை விட பெண்கள் சீக்கிரம் கலட்டி விட்டுருவாங்கன்னு நம்ம சொசைட்டியில் ஒரு தாட் இருக்கு. பெண்கள் கலட்டி விட்டால் ஆண்கள் ரொம்ப காலம் கஷ்டப்படுறதும், பெண்கள் ஈஸியாக தூக்கி போட்டு போகிறதும், அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நம்ம சொசைட்டியில் இப்போ இருக்குது. அது ஏங்கிறத, ஏன் ஆண்கள் இப்படி இருக்காங்க, ஏன் பெண்கள் இப்படி இருக்காங்கிறத ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சில் பார்க்கலாம். அதாவது ஒரு பேசிக் சயின்ஸ், ரீப்ரொடக்ஷன் செல்ஸ் அதாவது மேலுக்கு ஸ்பெர்ம் ஃபீமேலுக்கு ஓவங்கிறது ரெண்டுமே 23 குரோமோசோம்ஸ் கொண்டு தான் இருக்குது. பட் அதோட டிசைனும் எண்ணிக்கையும் ரொம்ப அதிகம். அதாவது ஃபீமேல் ஓவத்துக்கூட மேல் ஸ்பெர்ம் செல்லை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஓவம் வந்து பெரிய எர்த்து மாதிரி தெரியும், ஸ்பெர்ம் வந்து ஒரு சின்ன பாயிண்ட் மாதிரி தெரியும். அதாவது 1000 மடங்கு ஓவத்தை விட, இல்லை 1000 மடங்கு ஸ்பெர்மை விட ஓவம் வந்து பெருசாக தெரியும். அது ஏன்னா ஸ்பெர்ம் செல்ல வெறும் 23 குரோமோசோம்ஸும் அதை தூக்கிட்டு நீந்தி போகிறதுக்கு ஒரு வாலும், அந்த வாலுக்கு பவர் கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன பவர் ஹவுஸும் தான் இருக்கும். ஆனால் ஃபீமேல் ஓவத்தில் அதே 23 குரோமோசோம்ஸ் இருந்தாலும் அதை சுற்றி அதுக்கு பவர் கொடுக்கறதுக்கு நிறைய ப்ரோட்டீன்ஸும் ஃபேட்டும் ஃபுல்லாக சுற்றி திரண்டுருக்கும். அதோட ரீசன் வந்து இப்போ வந்து கரு உருவாகும்போது குழந்தைக்கு நல்ல ஹெல்த் கொடுக்கக்கூடிய பவர் ஃபியூயல் எல்லாமே அதில் நிரம்பி இருக்குது. அதனால தான் அது அவ்வளோ பெருசாக இருக்குது. அது வந்து ஒரு பவர் பிளான் மாதிரி. ஒரு ஆண் உடல் வந்து பருவமடைந்த நாள்லேருந்து சாகிற வரைக்கும் ஒரு நாளுக்கு 80-100 மில்லியன் ஸ்பெர்ம் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ண கேப்பபிளானது. அதாவது 8 கோடியிலிருந்து 10 கோடி ஸ்பெர்ம் செல்ஸ் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் ஒரு பெண் உடல் வந்து 1 மந்த்துக்கு 1 எக் செல் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். பருவமடைந்த நாள்லேருந்து மெனோபாஸ் வரைக்கும், அதாவது மென்சுரல் சைக்கிளெல்லாம் நிற்கும்ல, அதாவது பருவமடைந்த நாள்லேருந்து 30-35 வருடங்கள் மட்டும்தான் மென்சுரல் சைக்கிள் இருக்கும். ஒரு 50s 60s எல்லாம் அது வந்து மென்சுரல் சைக்கிள் நின்றுடும்ல. ஸோ தட் ஆல் ஓவர் ஹர் லைஃப் ஒரு வருஷத்துக்கு 12 எக்ஸ் செல் வச்சு பார்த்தா கூட லைஃப்லாம் ஒரு 400 செல்ஸ் தான் அவள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவான். அதாவது 1 மந்த்துக்கு 1. ஆனால் ஒரு ஆண் வந்து ஒரு நாளைக்கு மட்டுமே 8 கோடியிலிருந்து 10 கோடி ஸ்பெர்ம் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜீன் எக்கனாமிக்ஸ் படி, அதாவது மரபியல் பொருளாதாரப்படி, ஒரு ஸ்பெர்ம் செல்லோட ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆகிற செலவு வந்து ரொம்ப கம்மி. ஒரு நாளில் 10 மில்லியன் ப்ரொடியூஸ் பண்ணி தள்ள முடியும். ஆனால் பெண்ணோட ஒவ்வொரு செல்லும் ரொம்ப காஸ்ட்லியான படைப்பு. அதனால தான் 1 மந்த்துக்கு 1 மட்டும் அவங்களால மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ எரிபொருள் இருப்பை வச்சு கணக்கிட்டால் கூட வேல்யூ வைஸ் பார்த்தோம்னா ஸ்பெர்ம் வந்து ரொம்ப சீப்பாகவும் ஓவம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாகவும் ஆகிடுது. ஆணோட விந்தணும், அதாவது ஸ்பெர்ம் வந்து டூ மச்சாக ப்ரொடியூஸ் ஆகிறதுனால வெளியே போகிறதுக்கு ரஷ் பண்ணிட்டு நிற்கும். வெளியே போனாலும் பெரிய நஷ்டம்லாம் இல்லை. அதனால தான் ஃபீமேல் மாதிரி ஒரு அணி ஒரு ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே உடனே ரீப்ரொடக்டிவ் தாட்டில் வந்து ஸ்பெர்ம் செல்ஸ் எஜெக்ட் பண்ணுறதுக்கு ரஷ் பண்ணிட்டு நிற்குது. அதனால் எதுக்கு பெரிய அதனால் அதுக்கு பெரிய நஷ்டமும் இல்லை. ஆனால் பெண் மேனுஃபேக்சர் பண்ணுறது மாதத்துக்கு 1 முட்டை தானே, அதனால் அது ரொம்ப ரஷ் பண்ணுறதும் இல்லை. அவளோட அந்த காஸ்ட்லியான படைப்பை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணி பத்திரமாக வச்சுருப்பான். சும்மா சும்மா ரஷ் பண்ணி வெளியே எஜெக்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ மென்னுக்கு தன்னோட ஜீனை எக்ஸ்பேண்ட் பண்ண அவனோட மரபணுவை பரப்புறதுக்கு பெரிய கஷ்டம்லாம் இல்லை. ஒரு பெண்ணை கரெக்ட் பண்ணி அவளை தன்னோட மரபணுவை பரப்புறதுக்கு அக்செப்ட் பண்ண வச்சாலே போதும், ஃபியூ மினிட்ஸ் அண்ட் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் செமன் தான் அவனோட மரபணு பரப்பப்பட்டு விடும். இந்த லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே அவனோட மரபணு பரப்பப்பட்டு விடுகிறது. அதுக்கப்புறம் அவன் பக்கமே அவன் திரும்பி பார்க்கறது இல்லை. ஏன்னா எனிஹவ் அவள் வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து சுமந்து பிள்ளையை பெற்று போட்டுருவாள்ல. ஸோ ஜீன்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுல தான் இங்கே டிஃப்ரென்ஸே இருக்குது. ஒரு பெண் வந்து அவளோட ஜீன்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு, அதாவது அவளோட மரபணுவை பரப்புறதுக்கு அவ்வளோ ஈஸி இல்லை. மாதம் ஃபுல்லாக உழைச்சி எத்தனையோ கிலோஸ் ஆஃப் ஃபியூயல்ஸ் அண்டு ப்ரோட்டீன்ஸை கொட்டி குவிச்சு ஒரு முட்டையை அவன் மேனுஃபேக்சர் பண்ணுறாள். அந்த முட்டையை ஸ்பெர்ம் செல்ஸோடு மிக்ஸ் பண்ணி அவள் உடம்புலையே அதை கேரி பண்ணுறாள். அப்போ அதுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்ஸ் ப்ராசஸஸ் அந்த உடம்புக்கு எவ்வளோ தேவைப்படும். அப்புறம் அந்த கருவை கேரி பண்ணும்போது அதுக்கு கொடுக்க வேண்டிய பவர், அதுக்கு தேவையான ஃபியூயல்ஸ், அப்புறம் டெலிவரி டைமில் ஒரு பெரிய கஷ்டத்தை அனுபவித்து அந்த குழந்தைய பெற்று போட்டு அப்புறம் அதுக்கு பால் கொடுத்து வளர்த்து ப்ரொடெக்ட் பண்ணி லைஃப் லெசன்ஸ் எல்லாமே கற்றுக் கொடுத்து ஒரு பெண் தன் ஒட்டு மொத்த பாடியையும் லைஃப்பையும் டெடிக்கேட் பண்ணால் தான் அவரோட ஜீன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஆக
ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸில் மென்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி, பட் உமனோட இன்வெஸ்ட்மெண்ட் மிக 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 அதிகம். இவ்வளோ காஸ்ட்லியான வேல்யூவான அவளோட ப்ராடக்டை சும்மா ஒரு தரங்கெட்ட பையனோட ஜீன்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ண அவள் கொடுப்பாளா? அதனால தான் ஆண்களை நல்ல கேர்ஃபுல்லாக எடை போட்டு இவன் தேர்வானா தேர மாட்டானா, இவனோட ஜீன்ஸ் வந்து தேருமா தேராதுங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜட்ஜ் பண்ணுற எபிலிட்டி இயற்கையாகவே பிறவியிலே பெண்கள் வந்து பெற்றிருக்கிறார்கள். எல்லா ஸ்பீசீஸ்லேயும் பெண் இனம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் தன்னோட பார்ட்னர்ஸை சூஸ் பண்ணுது. அவங்களோட லிவிங் என்வாயன்மெண்ட், லைஃப், ஏஜ் எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி யாரோட ஜீன்ஸை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணால் நம்ம குட்டி வந்து குவாலிட்டியாக தரமாக பிழைக்குமோ, அப்படிப்பட்ட ஜீன்ஸ் உள்ள மென்னை வந்து அவங்களோட லைஃப் பார்ட்னரை அவங்க சூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ஜீன்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த பார்ட்னர் செலெக்ஷன், அதாவது இந்த செக்ஷுவல் செலெக்ஷன் ஸ்டைல் வந்து டே பை டே மாறிட்டே வருது. பெண்கள் சூஸ் பண்ணுற ஸ்டைலையும் மாற்றிட்டே வராங்க, மென்னும் அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டே வராங்க. ஒரு டீகேடில் பொண்ணுங்களுக்கு சிக்ஸ் பேக் வச்ச பசங்களை பிடிக்குது, அடுத்த டீகேடில் நல்ல மஸ்குலர் பாடி உள்ள பசங்களை பிடிக்குது, ஒரு டீகேடில் நம்ம ஃபகத் வாசல் மாதிரி சொட்டத்தலையும் க்யூர் தொப்பையும் உள்ள பசங்க வந்து பொண்ணுங்களை அட்ராக்ட் பண்ணுறாங்க, அப்புறம் ஒரு டீகேடில் வந்து ஃபுல்லாக நல்ல தாடி வச்ச பசங்க வந்து அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ பசங்களை அதுக்கேற்ற மாதிரி ஜிம்முக்கு போய் சிக்ஸ் பேக் வைக்கிறது, ப்ரோட்டீன் மாவெல்லாம் வாங்கி தின்னு நல்ல மஸ்குலர் பாடியை வந்து க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் ஒர்க்கு பேஷன் அதுக்கு மேலே கான்சன்ட்ரேட் பண்ணி சொட்டை தலையும் க்யூட் தொப்பையும் அவங்களுக்கு வந்துடுது, அப்புறம் வந்து தாடி வளர்க்கறதுக்கு ஏமாற்றி விற்கிற அந்த பியர்ட் ஆயிலெல்லாம் வாங்கி தேய்ச்சி தாடி வளர்க்க ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி அவளுக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிக்காத ஆண்கள் கலட்டி விடப்படுவார்கள். அவள் ஜீன்ஸை ஸ்ப்ரெட் பண்ண இவன் ஜீன்ஸ் வந்து தகுதி இல்லாத ஜீன்ஸுன்னு அவள் டிசைட் பண்ணிவிட்டு இவனை தூக்கி போட்டு வேற ஆளை தேடிட்டு போயிட்டே இருக்க, அவனையும் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு இவனும் அதுக்கு தரம் இல்லை அது அவ்வளோ குவாலிட்டியான ஆள் இல்லைன்னு தெரிஞ்சு அவனையும் தூக்கி போடுவான். இந்த மாதிரி பொண்ணுங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண ஆண்மை இல்லாத ஆண்கள் இந்த மாதிரி அவள் பண்ணுற நேச்சுரலான பிஹேவியருக்கு அவளுக்கு ஒரு பேர் வைப்பாங்க,